இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது பிஸிக்கலா டார்ச்சர் பண்ணியிருக்காரு லைக் சிகிரெட்ஸ் வச்சு உங்க மேல பேர்ன் பண்ணுறது உன்ஸ் பண்றது அப்படின்னா அதெல்லாமே அம்மாவுக்கு தெரியுமா அந்த ப்ரேக்அப் அந்த பேசலாம் நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்றது வந்து அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றீங்க எப்படி எப்படி சூஸ் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அப்படி தெரியாதா நம்ம ஸ்டார்டிங் அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது எந்த ஸ்டேஜ்ல இது இப்படி ஃபிஸிக்கலாக ஹார்ம் பண்ணுற அளவுக்கு போச்சு பர்சன்ஸ் சேஞ்ச் இன் சம் ஃபேஸ் ஸோ மேபி அவங்க லைஃப்ல இன்னொரு ஒரு கேர்ள் வந்தாங்க தென் ஐ வாஸ் நைன்டீன் ஆர் எயிட்டீன் சம்திங் மேபி ஐ ஓ நாங்கள் பிசிக்கலில் இருக்க ஆரம்பித்த ஸ்டேஜ் அது ஒரு இடத்துல ஃபேமிலிக்குள்ளேயே எனக்கு வந்து ஹரஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க பட் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சதை சொல்லணும் ஐ டோன்ட் நோ அது அப்யூஸ் தான் அப்படின்றது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் திங்கை தான் ஏன்னா எனக்கு அந்த எனக்கு நடந்த வயசு வந்து பத்து வயசு பட் அதை நான் வெளியே போய் சொல்கிறப்போ அதை எனக்கு கன்வே பண்ண விதம் வந்து ஒன்று பாசமாக பார்த்துருப்பாங்க தொட்டிருப்பாங்க சொல்லியிருக்கீங்க அப்பயும் ஏ அஃப்கோர்ஸ் ஐ ஷேட் வித் மை மோம் அந்த இடத்துல டிஸப்பாயிண்ட் ஆனீங்களா அம்மா நம்ம சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறாங்க ஏ கண்டிப்பாக நிறைய இருந்துச்சு ஏமா ஏன் நம்ம சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம யோசிக்காமல் சூஸ் பண்ணம்லாம் சொல்ல முடியாது மேபி நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசன்ஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க இவங்க இதை சொல்லிவிடுவாங்க அவங்க அதை சொல்லிவிடுவாங்க நான் ஏன் ஸ்டாப் பண்ணணும் நான் அவங்களுக்காக வாழலை எனக்காக வாழ்கிறேன் இது என்னோட ட்ரீம் என்னோட பேஷன் என்னோட லைஃப் அப்படின்றப்போ த டெசிஷன் மேக்கராக யார் இருக்கணும் நான் தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது நெகட்டிவிட்டி வந்து நான் எடுத்துக்கல ஜஸ்ட் அந்த நெகட்டிவிட்டியவே நான் பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கிட்டேன் அவங்க பேசுறதையே நான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்துட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் போய் சம்பாதிக்கிற காசுக்கும் இதில் எனக்கு வர பேமெண்ட்டுக்கும் தர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஸோ நாங்கள் ஒரு ஒரு மாதம் போனால் தான் அந்த பேமெண்ட்டை நான் வந்து வாங்க முடியும் பட் இதில் நான் ஒரு ஷூட்டோ இல்லை ரெண்டு ஷூட்டோ நான் போனாலுமே எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நானும் வேலை செஞ்சிருக்கேன் தான் நானும் ரிசப்ஷனாக ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன் ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன் ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன் பண்ணாத வேலை இல்லை பத்து பாத்திரம் தைச்சிருக்கேன் வீட்டில் போயிட்டு பண்ணாத வேலைகள்னு எதுவுமே கிடையாது பட் குவி India win talai sirenda Vernaclo EdTech brand, skilling everyone everywhere. Chennai is Amitha, Aviation and Vocal College. Padikkalam nindru, parakkalam nalai. Anakkam. Anakkam. கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்வர்யா வடிவோ ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ இந்த ஐடி பேரை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து செமி நியூட் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பேசிக்காவே ஒரு செமி நியூட் மாடல் அப்படின்ட்டு பட் இந்த ப்ரொஃபஷனை ஏன் சூஸ் பண்ணீங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சம்டைம்ஸ் வந்து ஹரஸ்மெண்ட் நிறைய நடந்துருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ ஹரஸ்மெண்ட்னால வந்தீங்களா இல்லை வந்து ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு லைஃப்ல சொல்லியிருக்கீங்க அதனால வந்தீங்களா இல்லை வேற ஆப்ஷனே இல்லை ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணுன்ட்டு யோசிக்காமல் இந்த சூஸ் பண்ணீங்களா யோசிக்காமல் சூஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது மேபி நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசன்ஸ் மேபி காரணமாக இருக்கலாம் ஹரேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் மேபி என்னது ஒரு ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஒன் ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் தட் பட் வந்து யோசிக்காமல் இந்த கெரியரை நான் சூஸ் பண்ணலை பிகாஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உட்காந்து நிறைய யோசித்தேன் ஏன்னா என் ஃபேமிலியை பற்றி நான் யோசிக்கணும் என் சரௌண்டிங்ஸ் பற்றி நான் யோசிக்கணும் இதில் நான் எப்படி ஷைன் ஆகணுன்றதை பற்றி யோசிக்கணும் ஸோ இது எல்லாமே இருக்கிறப்போ நான் யோசிக்காமல் முடிவெடுக்கலை யோசித்தேன் தான் வந்த ஃபீல்டு இது மேபி அதை சொன்ன ஹரேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் லைக் ஒய் என்ன என்னையே ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் பண்ணாங்க அந்த இடத்துல நம்ம ரிஜெக்ட் ஆக என்ன ரீசன் ஸோ அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்ற வரப்போ இந்த கெரியராக நான் சூஸ் பண்ணேன் பட் ரொம்ப எதார்த்தமாகவே ரிஜெக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா ஹரேஸ்மெண்ட் நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்குது அப்படின்னா ஓகே இந்த ஃபீல்டு இப்படி தான் இருக்கும் போல நமக்கு இது தேவையில்ல வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பெருதாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே ஓட தான் பார்ப்பாங்க பட் நீங்கள் எப்படி இதில் சஸ்டைன் பண்ணணும்னு நினச்சீங்க கைண்ட் ஆஃப் நம்மளோட மெண்டாலிட்டி தான் வந்து இருக்கே தவிர அடுத்தவங்கள நம்ம ப்ளைன் பண்ண முடியாது லைக் இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஒருத்தவங்க வந்து பண்ணாதேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க பண்ணுன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க ஒரு மனுஷன் நம்மளை பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணாலே அது வந்து ஆயிரம் பேர் நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு இதுவாதான் நம்ம பார்ப்போம் ஸோ நான் இந்த விஷயம் பண்றப்போ என்ன பண்ணாதான்னு சொன்னவங்க நிறைய பேரு பட் நீ பண்ணு இது உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரு சில பேரோட அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இதுவாச்சு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன் நான் வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க இன்னொருத்தவங்க பேசுறாங்க இவங்க இதை சொல்லிடுவாங்க அவங்க அதை சொல்லிடுவாங்க நான் ஏன் ஸ்டாப் பண்ணணும் நான் அவங்களுக்காக வாழலை எனக்காக வாழ்கிறேன் இது என்னோட ட்ரீம் என்னோட பேஷன் என்னோட லைஃப் அப்படின்றப்போ இந்த டிசிஷன் மேக்கராக யார் இருக்கணும் நான் தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில நான் எடுத்தது ஓகே பட் போல்டாக ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியாச்சு பட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்கள்ல லைக் ஒரு சிலர் வந்து லைக் எவ்வளோ போல்டாக பண்ணுறாங்க இவங்க இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும்ல ஸோ எப்படி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணுறீங்க கைண்ட் ஆஃப் லைக் எப்படி சொல்லுன்னா நான் நெகட்டிவிட்டியே இக்னோர் ஃபர்ஸ்ட் அதை பற்றின ஒரு கோவங்கள் புரிதல் இல்லாமல் இருந்துச்சு எதுக்கு இப்படி பேசுகிறாங்க உலகத்தில் யாருமே பண்ணாததை நம்ம பண்ணிட்டோமா பிகாஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ அதில் நான் பண்ணுற விஷயம் ஒரு கடுகு அவ்வளோதான் சொல்வேன் ஸோ அப்படி இருக்க விஷயத்த இவ்வளோ பெருசாக பேச வேண்டிய ரீசன் கிடையாது ஸோ ஸ்டார்டிங் எனக்குமே கோபங்கள் வந்துச்சு பட் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் அவங்க பேசுறது வந்து நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணாலும் இந்த உலகம் தான் செய்யும் கெட்டது பண்ணாலும் இந்த உலகம் தான் செய்யும் ஸோ நான் என்ன பண்ணாலும் உலகம் தான் போகுது அது பேசுறாங்கன்றதுக்காக நான் என் கெரியரையோ என்னோட பேஷனையோ மாத்திக்க முடியாது நான் பிடிச்சி பண்ற விஷயத்தையும் என்னால மாத்திக்க முடியாது ஸோ அதனால அந்த நெகட்டிவிட்டி வந்து நான் எடுத்துக்கல ஜஸ்ட் அந்த நெகட்டிவிட்டியவே நான் பாசிட்டிவிட்டியா எடுத்துக்கிட்டேன் அவங்க பேசுறதையே நான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்துட்டு அதுல ஒர்க் அவுட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அவ்வளவு தானே தவிர மத்தபடி எதுவும் ஓகே சார் வாட்ஸ் யு குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் வந்து இப்போ கரண்ட்லாம் பிபிஏ ஆலன் என் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ தான் முடிச்சிருக்கேன் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கேன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்பாங்கன்னா இருபத்தி மூணு வயசுல தான் டிகிரி முடிச்சான்னு கேட்பாங்க என்னோட ப்ரிவியஸ் டிகிரி வந்து நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் போட்ட டிகிரி எது எதனால ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக பண்ணது அண்ட் ஹேவ் அ ஹெல்த் இஷ்யூஸ் அந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஸோ என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல அதனால் ஒரு பிரேக் எடுத்தோம் பிரேக் எடுத்துகிட்டு அகெய்ன் போகிறப்போ காலேஜில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வேறு டிகிரி அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு வேறு டிகிரி

முழுக்க முழுக்க ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் நம்புறீங்க ஏன் மேபி எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வேலைக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நான் ஏர்ன் பண்ணது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசனை கண்டிப்பாக இல்லை ஏன்னா நான் படித்த வேலைக்கு நான் போய் ஜாப் தேனா எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர பட் இப்போ நான் இந்த மாடலிங் ஃபீல்டில் என்னால் ஏர்ன் பண்ணி ஸ்டேபிலிட்டி இருக்குது வீக்லி எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் என்னால் கெயின் பண்ண முடியுது ஒரு ஷூட்டுக்கு என்னால் ஒரு பேமெண்ட் எடுக்க முடியுது ஸோ அதில் அதை கம்பேர் பண்ணுறப்போ நான் ஒரு மாதம் கண்டினியூஸாக டெய்லி ஒரு ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் போய் சம்பாதிக்கிற காசுக்கும் இதில் எனக்கு வர பேமெண்ட்டுக்கும் தர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஸோ நாங்கள் ஒரு ஒரு மாதம் போனால் தான் அந்த பேமெண்ட்டை நான் வந்து வாங்க முடியும் பட் இதில் நான் ஒரு ஷூட்டோ இல்லை ரெண்டு ஷூட்டோ நான் போனாலுமே எனக்கு இயர்னிங்ஸ் கிடச்சிருது ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஐ ஹாவ் இதுல இருக்கு எனக்கு ஓகே ஓகே ஸோ நீங்க அம்மா அப்பா தம்பி வீட்டில் இருக்கீங்க அம்மா அப்பா தம்பி நான் ஓகே ஸோ ஃபேமிலியை வந்து நீங்களும் அப்பாவும் தான் ரன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னா அம்மாக்கு வந்து கேன்சர் அப்படின்ட்டு நீங்கள் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா ஏ ஃபினான்ஷியல் சைட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் ஸோ அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பிகாஸ் அம்மா ஃபஸ்ட்டு மூணு பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா நானும் அப்பா மூணு பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அவங்க ஏர்ன் பண்ணலை சீஸ் டேய்னோம் ஸோ அப்பாவோட ஒரு வருமானம் தான் இருந்துச்சு நான் கொடுக்குற வருமானங்கள் மோஸ்ட் இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக லாஸ்ட் ஒரு செவன் சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸெலாம் தான் ஃபுல்லாக ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்குது அண்ட் இப்போவும் ஐம் கிவிங் மை செல்ஃப் அவங்களுக்கு தேவையானதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அண்ட் காட் கிரேஸ் தான் சொல்கிறாங்களே சாப்பாட்டுக்கும் தங்கிறதுக்கும் போடுற துணிக்கும் கடல் எந்த குறையும் வைக்கலை எங்களுக்கு அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் லைக் சாப்பாடுன்ற ஒரு விஷயம் மூணு வேலையுமே கரெக்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஸோ லைஃப் போது கடன் பிரச்சனை இல்லை கடனாளிகளாக ஆளிகளாக உட்கார்லா தான் காட் கிரேஸ் நாங்கள் வந்து கடனில் எதுலேயுமே இல்லை எல்லாத்துலேயுமே கடல் எல்லாத்துலேயுமே சந்திச்சிட்டாங்க ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் பட் ஐ ஹோப் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஐ ஹோப் இதுவும் கடந்து போகும் பட் நான் ஏன் இதை கேட்டேன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டுருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க இவங்க படித்தே படித்த படிப்புக்கு இவங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்கலாமே அம்மாவுக்கு அப்படி சேர்த்து வச்சு அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாமே அதை விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் இப்படி இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க போது அது உங்களுக்கு ஹார்ட் ஆகுது அதெல்லாம் லைக் நீங்கள் ஏன் அதை யோசிக்கல கண்டிப்பாக ஹார்ட் ஆகலை ஷூட் பண்ணுறதும் ஒரு கெரியர் தானே அதுவும் ஒரு வேலை தானே இப்போ நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறதுன்றது உங்கள் வேலையாக இருக்கிறப்போ அஸ் அ மாடலாக ஒரு ஷூட் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் அது வேலை தானே கைண்ட் ஆஃப் தான் சொல்றேன்ல எந்த வேலையும் கேவலமான வேலையில ரோட்ல போய் குப்பை போருக்கிறதும் கேவலமான வேலை இல்லை டாய்லெட்கள் எதுவுமே கேவலமான வேலை இல்லை எல்லாமே வேலை தான் நம்ம ஒரு விஷயம் எஃபர்ட் போட்டு பண்றோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றோம்னா அது வேலை தான் அது வேலை இல்லைன்னு நம்ம சேர்க்கவே முடியாது ஸோ நான் பண்றது எனக்கு வேலை நான் ஒரு மாடலாக இருக்கேன் ஒரு இடத்துல போய் போஸ்ட் ஏன்னா எல்லாராலையுமே போய் கேம் முன்னாடி போஸ் கொடுத்துட முடியாது நீங்களே ஒரு சிங்கா போய் உங்களை கேம் முன்னாடி போய் பேச சொன்னா டக்குனு ஒரு நிமிஷம் பேச முடியாது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்கு சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல புடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ அது பண்றேன் பெருசா தெரியல அண்ட் வந்து நான் போய் எங்க அம்மாவை வந்து கஷ்டப்பட்டு தான் பாத்துக்கணும் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நானும் வேலை செஞ்சிருக்கேன் தான் நானும் ரிசப்ஷன்ல ரிசெப்ஷனிஸ்டா வேலை செஞ்சிருக்கேன் ஸ்விக்கி ஓட்டிருக்கேன் ஜொமேட்டோ ஓட்டிருக்கேன் பண்ணாத வேலை இல்ல பத்து பாத்திரம் தேய்ச்சிருக்கேன் வீட்ல போயிட்டு பண்ணாத வேலைகள்னு எதுவுமே கிடையாது பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச வேலை பண்ணி நான் ஏர்ன் பண்ணுறேன் அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சிது ஸோ நிறைய பேர் பிடிக்காத வேலை செஞ்சு அதில் வர இருந்துச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஏன் பிடிச்ச வேலை பண்ணி அதில் ஏர்ன் பண்ணக்கூடாது ஸோ அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் தான் இது ஓகே ஒரு இடத்துல ஃபேமிலிக்குள்ளேயே எனக்கு வந்து ஹரஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க பட் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சதை சொல்லணும் அந்த டைமில் உங்களுக்கு அது தோணலையா சொல்லணுன்ட்டு வீட்டில் இல்லை வந்து உங்களுக்கு அது அபியூஸ் தான் அப்படிங்கிறது தெரியலையா ஐ டோன்ட் நோ அது அப்யூஸ் தான் அப்படின்றது எனக்கு தெரியல தஸ்த ஃபர்ஸ்ட் திங்கை தான் ஏன்னா எனக்கு அந்த எனக்கு நடந்த வயசு வந்து பத்து வயசு ஸோ கைண்ட் ஆஃப் நடக்கிறப்போ எனக்கு அது ஹராஸ்மெண்ட்டாக அபியூஸான்ற ஒரு நாலேஜ் இருந்துச்சு பட் அதை நான் வெளியே போய் சொல்றப்போ அதை எனக்கு கன்வே பண்ண விதம் வந்து ஒன்று பாசமா பார்த்துருப்பாங்க தொட்டிருப்பாங்க தொட்டு வெளியே சொல்லியிருக்கீங்க அப்பயும் ஆ அப் கோஸ் ஐ ஷேட் வித் மை மோம் நான் எங்க அம்மாட்ட எல்லாமே சொல்லிடுவேன் எதையுமே மறைச்சது கிடையாது இப்போ வரைக்கும் நான் எதையுமே மறைச்சது கிடையாது எல்லாத்தையுமே ஓப்பனைஸாக ஷேர் பண்ணிடுவேன் ஸோ நான் எங்க அம்மாட்ட போய் சொன்னதான் அந்த விஷயத்த கைண்ட் ஆஃப் என்னோட மீடியா ஃபீல்டில் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லலே தவிர என் வீட்டில் நடந்த விஷயத்த நான் தான் செய்ய முடியும் பிகாஸ் தி ஆர் மை ரிலேட்டிவ்ஸ் எனக்கு சுத்தி இருக்கவங்க அவங்கதான் ஸோ சொன்னப்போ எங்க அம்மா எங்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னன்னா மேபி அவங்க உன்னை வந்து பாசமா தொற்று இருக்கலாம் பழகிருக்கலாம் அது உனக்கு தவறுதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னாங்க பட் எங்க அம்மா கிட்ட நான் மறுபடியும் சொன்ன ஒரு வாட்டி அவங்க மறுபடியும் அதே தான் சொன்னாங்க பட் அந்த பர்சன் கிட்ட நான் விலகி வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பர்சன் எங்க லைஃப்ல இல்லை ஸோ கடந்து வர்றது தானே வாழ்க்கை அப்படின்றதுனால கடந்து வந்துட்டேன் அந்த இடத்துல அம்மா நம்ம சொல்றது நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படியா கண்டிப்பா நிறைய இருந்துச்சு நம்ம நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம இவ்வளவுதும் சொல்றோமே ஏன் இதை நம்பல ஏன் நம்பல எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் புரிஞ்சுது ஓகே அம்மா இதை பெருசு படுத்த வேணாம்னு நினைக்கிறாங்க சொல்லு கேர்ள் ஆஸ்பெக்டில் வந்து என் பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னு வெளியே போய் சொல்ல முடியாது ரைட் ஃபேமிலி என்ன சொல்லுவோம் ரிலேட்டிவ் என்ன சொல்வாங்க தப்பாக பேசுவாங்க பொண்ணு அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவங்க யோசிச்சிருக்கலாம் அந்த ரீசன்னால அவங்க அதை பெருசு படுத்தாமல் வீட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஓகே பட் பத்து வயசில் ஒரு குழந்தைக்கு நடக்கிறதே அம்மா இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போது இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது அம்மா எப்படி பார்க்குறாங்க அம்மாவுக்கு வந்து நான் ஹரேஸ்மெண்ட் ஆனதோ அப்யூஸ் ஆனதோ இப்போ வரைக்குமே தெரியாது ஈவன் எங்கள் அம்மா இந்த இன்டர்வியூஸ் கூட பார்க்கல நான் அதை அவங்க கிட்ட காமிக்கவும் இல்லை ஏன்னா பெத்த பொண்ணு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா எந்த தாயாலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ தட் ஃபேஸ் அந்த ஃபேஸ் எனக்கு அவங்க கிட்ட காமிக்க விருப்பம் இல்லை அதனால நான் மோஸ்ட் கிட்ட சொல்லாமல் அவாய்ட் பண்ணியிருக்கேன் பட் இன் கேஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரியாக்ட் பண்ண விதமே வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பையன் வந்து எங்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணான்றதுக்கே போட்டு சம்மடி அடிச்சாங்க எங்கள் அம்மா அந்த பையனை என்னை கூட அடிக்கலாம் அந்த பையனை போய் அடித்தாங்க எங்கள் அம்மா ஸோ லிட்டரலாக அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் இதை வெளியே சொல்லிக்கல அண்ட் நான் எடுத்த ஃபேஸ் இது நான் எடுத்த டிசிஷன் ஸோ இதில் வர குட்டும் பேடும் நான் தான் ஃபேஸ் பண்ணுவேன் ஐ ஹாவ் டு சி த கான்சிக்வன்சஸ் அப்படின்றப்போ அதில் நல்லது நடந்தாலும் நான் தான் ஏற்றுக்கணும் கெட்டது நடந்தாலும் நான் தான் ஏற்றுக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா சொல்லலை நீ போய் இதை பண்ணுன்னு அவங்க சொன்னது நீ பண்ணாதன்னு தான் சொன்னாங்க பட் அவங்க சொல்ல மீறி நான் தான் போய் பண்ணுறேன் ஸோ கான்சிக்வன்ஸஸ் யாரை நான் ஹேண்டில் பண்ணோம் நான் தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தில் நான் எங்கள் மம்ம்கிட்ட ஷேர் பண்ணலை பட் எனக்கு இந்த இடத்துல என்னொரு டவுட்டு அம்மா வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லும் போதே போய் ஒருத்தவங்களை அடிச்சிருக்காங்க பட் உங்களை வந்து ஒருத்தர் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு லைக் சிகரெட்ஸ் வச்சு உங்கள் மேலே பேர்ன் பண்றது பண்றது அப்படிலாம் அதெல்லாமே அம்மாவுக்கு தெரியுமா அந்த அந்த ஸ்டேஜ்லாம் இருந்தேன் அப்படின்றது அம்மாக்கு சுத்தமா தெரியாது அம்மாக்கு என்னன்னா அவளை நல்லபடியா லவ் இருக்கா அப்படின்ற ஒரு இருந்ததே தவிர அவங்களுக்கு தெரியாத நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஐஷு வந்து எப்படின்னா வீட்டுக்கு அடங்கினா பொண்ணும் ரொம்ப அடங்கினா பொண்ணும் கைண்ட் ஆஃப் அம்மா அப்ஜெக்டே பண்ண மாட்டேன் அம்மா எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி இருந்த பொண்ணு அண்ட் ஃபேமிலி விஷயத்தில் ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு முடிவு எடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அந்த டுவெல்த் அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப அம்மாவுக்கு இதுவா எடுப்பேன் அம்மாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா பண்ண மாட்டேன் ஓகே வேண்டாம் அப்படின்னு விளக்குற அந்த மாதிரி சோ என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே நான் லவ் பண்ணவங்களையும் எனக்கு மேரேஜ் பண்ணனும்ன்ற ஆசை இருந்தது அண்ட் கிட்ட நான் சொல்லிட்டேன் இவங்களை தான் நான் லவ் பண்றேன் போய் நிறுத்திட்டேன் இவங்கதான் என்னோட லைஃப் கெரியர்னு சோ நான் இதெல்லாம் வீட்டுல தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு நான் ஒருத்தர் போய் நிறுத்துறேன் நிறுத்துனவங்களை வந்து நான் தப்பா போட்டே பண்ணேன் அப்படின்னா எங்க அம்மாக்கு என் மேல இந்த நம்பிக்கை போயிடும் கைண்ட் ஆஃப் நான் இப்போ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்தாலுமே எங்கள் அம்மா அடுத்து என்னை லவ் பண்ண விடத்துக்கு யோசிப்பாங்க எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஏன்னா யார் வீட்லையுமே லவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க பட் எங்கள் அம்மா அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க நீ யாரை வேணா லவ் பண்ண கூட்டிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் ஸோ இப்போ என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா நான் அடுத்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது அடுத்து நான் மூவன் ஆகிதான் ஆனும் ஸோ அப்படி நான் மூவன் ஆகுறப்போ இன்னொரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்ல வரப்போ எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்ல முடியாது அப்ப எங்கள் அம்மாக்கு என்ன தோணும் இந்த பையனும் அந்த பையன் மாதிரி இருந்திருப்பானோ நம்ம பொண்ணும் நம்ம கிட்ட மறைக்கிறாளோ ஆப்வியஸா கொஷின் எழும்பும் அந்த ரீசன்னால நான் எங்கள் அம்மாட்ட இந்த விஷயம்லாம் சொல்லல ஈவன் எங்கள் பிரேக்கப் நடந்தப்ப கூட நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னேன்னா மேலே தான் தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அது பண்ணேன் இத்தனைக்கும் நான் அவங்கள கார்னர் கூட பண்ணலை ஐ டூட் மீன் என திங் ஜஸ்ட் லெட் தென் கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஓகே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றீங்க பட் எப்படி எப்படி சூஸ் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அப்படி தெரியாது அவங்க பண்ணி அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது கைண்ட் ஆஃப் நாங்க லவ் ஜேர்னி வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது ஸ்டார்டிங்லலாம் ஹி ட் ஈவன் இவன் டூ என திங் அது ஒரு ஃபேஷன் சொல்லுவாங்களோ